ஹலோ ஆல், வெல்கம் டு ஆப்பிள் அட்வைஸ். ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா மேக்புக் ஏர் 15 இன்ச்சோட யூசர் ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். 1 மந்த் பிஃபோர் வந்து ஆப்பிள் வந்து லான்ச் பண்ணியிருந்தாங்க. அந்த மேக்புக் ஏரோட டிசைன் எப்படி இருக்குது, டிஸ்பிளே எப்படி இருக்குது, பேட்டரி அண்ட் பர்ஃபார்மன்ஸ் நல்லாயிருக்கா, அண்ட் என்னோட யூசர் எக்ஸ்பீரியன்ஸை உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா டிசைன், மேக்புக் ஏர் M1 விட M2 வந்து பெரிய டிசைன் சேஞ்ச் வந்து கொண்டு வந்திருந்தாங்க 13 இன்ச்சிலே. இப்போது 13 இன்ச்லேருந்து அவங்க எக்ஸ்ட்ராவாக என்ன இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்கன்னா, வெறும் ஸ்க்ரீன் சைஸ் அண்ட் அந்த ஓவரால் மேக்புக்கே வந்து பெருசாக இருக்குன்னு சொல்லலாம். 13 இன்ச் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 13.6 இன்ச் வரும், இது 15.3 இன்ச் வரும். 13 இன்ச்சுக்கும் 15 இன்ச்சுக்கும் உங்களுக்கு எம்எம் வைஸில் வந்து பெருசாக டிஃப்ரென்ஸ் தெரிலனாலும் நீங்கள் வந்து நேரில் பிடிக்கும் போது செம பெருசாக தெரியுது. அண்ட் வெயிட் வைஸ் பார்த்தீங்கன்னா இது வந்து கொஞ்சம் லைட்டாக ஹெவியாக தான் இருக்குது. அந்த 13 இன்ச் வந்து ஈஸியாக ஹேண்டில் பண்ணுற மாதிரி இருக்கும். இதில் எங்கே ஒரு அட்வான்டேஜ்னா, இதில் பெரிய டிஸ்பிளே ஒன்று வந்தது அண்ட் பெரிய ட்ராக் பேட், பட் கீபோர்ட் சைஸ் வந்து அப்படியே தான் கொடுத்துருக்காங்க. என்னடா ஓப்பன் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக இது. ஸோ சைட்லலாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய கேப்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. அண்ட் இதில் பார்த்தீங்கன்னா 2 ஸ்பீக்கர் எக்ஸ்ட்ரா கொடுத்துருக்காங்க. M2 13 இன்ச் போலவே இதுவும் பார்த்தீங்கன்னா ரவுண்டட் எட்ஜஸ் தான் கொடுத்துருக்காங்க. அண்ட் மேலே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நாச் இருக்குது. மற்றபடி டிசைன் வைஸ் பார்த்தீங்கன்னா 13 இன்ச்சில் என்ன இருந்ததோ அதே தான் 15 இன்ச், பட் சைஸ் மட்டும் கொஞ்சம் பெருசாக இருக்குது. டிசைன் பற்றி பேசியாச்சு, இப்போ டிஸ்பிளே பற்றி பேசுவோம். டிஸ்பிளே அகெயின் சேம் டிஸ்பிளே தான், பட் ஸ்க்ரீன் சைஸ் மட்டும் பெருசு. 15.3 இன்ச் அப்படின்னும் போது ஒரு வைட் பெரிய டிஸ்பிளே பிடிச்சிருக்க மாதிரி இருக்குது. அதை விட மேக்புக்கில் வந்து பெரிய சைஸ் வேணும்னு நினச்சிங்கன்னா 16 இன்ச் தான் இருக்குது. அண்ட் அது வந்து ஒரு ப்ரோ சீரீஸ், விலை அதிகம். பட் பட்ஜெட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மேக்புக் ஏர் 15 இன்ச் தான் வந்து பெஸ்ட். அண்ட் ஆப்பிள் ஆல்சோ இந்த 15 இன்ச் மேக்புக் ஏரை தான் ஸ்லிம்மஸ்ட் இந்த வேர்ல்டு லேப்டாப்ஸ்னே சொல்கிறாங்க. அண்ட் இந்த டிஸ்பிளே பார்த்தீங்கன்னா ரொம்பவே பிரைட்டாக இருக்குது, செம்ம சூப்பராக இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா XDR மினி LED டிஸ்பிளே இல்லைனாலும் இந்த டிஸ்பிளேவே வந்து மோஸ்ட் ஆஃப் த யூசர்ஸ்க்கு போதுமானதுன்னு சொல்லலாம். அந்த மினி எல்இடியில் எக்ஸ்ட்ராவாக வந்து பிளாக்ஸ் வந்து டார்க்காக இருக்கும், பட் இந்த டார்க்னஸ்ஸே வந்து சூப்பராக இருக்குது. பக்கத்தில் ஒரு ஐபேட் 11 இன்ச் வச்சு யூஸ் பண்ணாலுமே இந்த டிஸ்பிளே வந்து அதை விட சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஒன் ஆஃப் தி பெஸ்ட் டிஸ்பிளே இந்த பட்ஜெட்டில் அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு மேக்புக் ஏரில் தான் வரும். 13 இன்ச் அண்ட் 15 இன்ச் டிஸ்பிளே ஒரே ஸ்பெக்ஸ் தான் ஷேர் பண்ணாலும் 15 இன்ச் கொஞ்சம் பெருசாக இருக்கனால உங்களுக்கு வந்து வீடியோ எடிட்டிங் அந்த மாதிரி ஏரியாஸில் வந்து நல்லாவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். பட் ஒரு காம்பாக்ட்னஸை விரும்புறீங்கன்னா 13 இன்ச் போய்க்கலாம். வீடியோ எடிட்டிங் நான் ஏன் சொன்னேன்னா அதில் வந்து எனக்கு நிறைய ஸ்பேஸ் தேவைப்படும் ஒர்க் பண்ண அப்படின்னும் போது இந்த 15 இன்ச் வந்து ரொம்பவே நல்லாயிருக்கு. டிஸ்பிளேயில் பார்த்தீங்கன்னா ரெண்டுத்துலேயுமே வந்து 500 nits பிரைட்னஸ் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ 500 nit அப்படின்னு பார்க்கும்போது ப்ரோ சீரீஸ் அளவு பிரைட்னஸ் கிடையாது, பட் இந்த பிரைட்னஸே வந்து ஃபுல்லாக வச்சு யூஸ் பண்ண முடியலன்னு தான் சொல்லணும். பாதி வச்சாலே போதுமான பிரைட்னஸாக இருக்குது. அடுத்தது பார்த்தீங்கன்னா பேட்டரி பற்றி பேசலாம். இவங்க பெரிய ஸ்க்ரீன் கொடுத்தனால பெரிய பேட்டரியும் கொடுத்துருக்காங்க. ஆனால் ஆப்பிள் சொல்கிறபடி ரெண்டுமே பார்த்தீங்கன்னா மேக்புக் M2 13 இன்ச் அண்ட் 15 இன்ச் ரெண்டுமே 18 hours தான் உங்களுக்கு வரும் பேட்டரி பேக்கப்னு சொல்கிறாங்க. பட் நீங்கள் வந்து எதை வச்சு யூஸ் பண்ணுறீங்க அப்படின்றத பொறுத்து, ஒரு யூடியூப் வீடியோ பார்க்குறீங்கன்னா மேபி சார்ஜ் நிறைய நிற்கலாம். பட் இந்த பெரிய ஸ்க்ரீனுக்கு எக்ஸ்ட்ரா பேட்டரி வந்து மேட்ச் ஆகிடுச்சு. ஸோ பேட்டரி லைஃப் பார்த்தீங்கன்னா 13 இன்ச் மாதிரியே இருக்கும். பட் 18 hours அவங்க சொன்னது வந்து அந்த அவங்க வந்து ஒரு சில கண்டிஷன்ஸ்லாம் வச்சுருப்பாங்க, லைக் ஆப்பிள் டிவியில் எவ்வளோ நேரம் நாங்கள் வந்து ப்ளே பண்ணோம் வீடியோ, அதனால 18 hours வந்துச்சு அப்படின்னு அந்த மாதிரி பார்க்கும்போது 18 hours. ஓகே, ரியல் டைமில் என்ன பேட்டரிக்கு அப்படி கிடைக்குதுன்னு பார்த்தீங்கன்னா சூப்பராகவே இருக்குது சார்ஜ்னு சொல்லலாம். நார்மல் யூசேஜ் அப்படி பண்ணிங்கன்னா ஒரு 1 டேலலாம் கன்ஃபார்மாக உங்களுக்கு சார்ஜ் இறங்கவே இறங்காது. ஒரு 10 to 12 hours வந்து வீடியோ பார்த்தாலுமே உங்களுக்கு சார்ஜ் நல்லாவே நிற்குது அப்படின்னு சொல்லலாம். அண்ட் வீடியோ மட்டும் இல்லாமல் வீடியோ எடிட்டிங்லாம் பண்ணிங்கன்னா அதில் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக சார்ஜ் இறங்குது, பட் நார்மல் யூசேஜுக்கு வந்து ஒரு 12 hours இப்படி வருது அப்படின்னு சொல்லலாம். அண்ட் சார்ஜ் பார்த்திங்கன்னா 70 watt சார்ஜர் கொடுத்துருக்காங்க. அது வந்து வாங்கும் போதே அந்த 70 watt சார்ஜர் கொடுத்துறாங்க, எக்ஸ்ட்ராவாக எதுவும் ஆட் பண்ண வேணாம். அப்படி இருக்கனால உங்களுக்கு பேட்டரி வந்து அடிக்கடிக்கு சார்ஜ் போகிற மாதிரி தெரியவே இல்லை. அண்ட் இதில் பார்த்திங்கன்னா மேக்புக் ஏர் M2லேருந்து மேக்ஸேஃப் சார்ஜர்ஸ் கொடுத்துட்டாங்க. ஸோ ஒரு போர்ட் வந்து ஃப்ரீயாச்சு, USB-C போர்ட். அண்ட் இந்த மேக்ஸேஃப் வந்து ஸ்ட்ராங்காக தான் இருக்குது ஒட்டிக்கும். பட் ஒரு ஏதாவது நம்ம ஆக்சிடென்டலாக இப்படி தட்டி விட்றோன்னா மேக்புக் வந்து விழாது, சார்ஜர் தான் கிண்டி போகுது. அந்த இதையும் அவங்க பார்த்துக்கிறாங்க. பேட்டரி பற்றி பேசினே இருக்கும்போது கூடவே பர்ஃபார்மன்ஸ் பற்றி பேசிடலாம். பர்ஃபார்மன்ஸ்ன்னும் போது இதில் வந்து M2 chips தான் கொடுத்துருக்காங்க. M2 chip பார்த்தீங்கன்னா 90% ஆஃப் த பீப்புளுக்கு வந்து போதுமானது அப்படின்னு சொல்லுவேன். ஏன் நான் சொல்கிறேன்னா, இப்போ நானே வந்து ஐஃபோனில் எடுக்கிற வீடியோ வந்து 4K வீடியோ தான். அந்த 4K வீடியோ இதில் எடிட் பண்ணுறேன், எனக்கு ஒரு லேகுமே தெரில. நான் டேவன் சீரிஸ் ஆல் யூஸ் பண்ணி எடிட் பண்ணுறேன். ஸோ ப்ரொடக்டிவிட்டி அப்படின்னு வரும்போது நீங்கள் ஃபைனல் கட் ப்ரோ யூஸ் பண்ணிங்கன்னா இன்னும் வந்து செம்ம சூப்பராக வேலை செய்யும். அண்ட் இந்த சிலிக்கான் பேஸ்ட் சிப் வந்து இதுலேருந்து இந்த வீடியோ எடிட்டிங் அண்ட் அதர் திங்ஸில் வந்து செம்ம சூப்பராக இருக்குது, ஃபாஸ்ட்டாக இருக்குது. நீங்கள் வந்து ஒரு ஐஃபோனில் தான் எடுக்க போகிறீங்க, இல்லை நீங்கள் ஈவன் ஒரு கேமராவில் எடுக்கிற 4K வீடியோவும் இந்த M2 வந்து ஈஸியாக ஹேண்டில் பண்ணும். இதுலேருந்து எப்போ வந்து ரொம்ப கஷ்டப்படும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, நீங்கள் ஒரு ப்ரொஃபஷனல் லெவலில் வீடியோ எடுத்து அது மேலே நிறைய லேயர்ஸ் வச்சு நிறைய அனிமேஷன்ஸ்லாம் வச்சு அதுக்கப்புறம் அது வந்து பெரிய ஃபைலாக இருக்குது, அதை வந்து இது பண்ண போகிறீங்கன்னா கொஞ்சம் திணறலாம். இந்த கேம்ஸ்லாம் வாங்குறீங்கன்னா உங்களுக்கானது கிடையாது இந்த மேக்புக். ஏன்னா மேக்புக் வந்து ஒன்லி ஃபார் ப்ரொடக்டிவிட்டி, டிசைனிங் அந்த மாதிரி யூஸ் பண்ணுங்கள். நீங்கள் வந்து ஜஸ்ட் வந்து ஒரு
ஆன்லைனில் சர்ஃப் மட்டும் தான் பண்ண போகிறீங்க அப்படின்னா கன்ஃபார்மாக ஒரு 20-30 க்ரோம் டாப்ஸ்லாம் ஈஸியாக ஹேண்டில் பண்ணும். இது வந்து 8GB ரேம் வேரியண்ட்டு தான். அண்டு இன்னொன்று என்னென்னா, மேக்புக் ஏர் 15 இன்ச்சில் பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங்கே 8 கோர் சிபியூ அண்ட் 10 கோர் ஜிபியூ கொடுத்துட்டாங்க. இந்த 10 கோர் ஜிபியூ வந்து மோஸ்ட் ஆஃப் தி திங்ஸ் வந்து ஈஸியாக ஹேண்டில் பண்ணுதுன்னே சொல்லலாம். வீடியோ எடிட்டிங்கே ஹேண்டில் பண்ணுமோ, ஃபோட்டோ எடிட்டிங் அண்ட் அதர் திங்ஸ் ஈஸியாக வேலை செய்யும். கேம் விளையாடுறதுக்காக வாங்குறீங்கன்னா கன்ஃபார்மாக மேக்புக் சூஸ் பண்ணாதீங்க, விண்டோஸ் லேப்டாப் போயிடுங்க. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து யூசர் எக்ஸ்பீரியன்ஸ். இப்போ வந்து நீங்கள் வந்து நிறையா ட்ராவல் பண்ண போகிறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து 13 இன்ச் வாங்கிக்கோங்க, உங்களுக்கு சின்னதாக இருந்தாலும் பிரச்சனை இல்லை அப்படின்னு. பட் நிறைய வீட்டில் தான் வச்சு யூஸ் பண்ணுவீங்க, எக்ஸ்டர்னல் மானிட்டர்லாம் கனெக்ட் பண்ண போகிறதில்ல அப்படின்னா கன்ஃபார்மாக இந்த 15 இன்ச்சை தான் நான் ரெக்கமெண்ட் பண்ணுவேன். ஒரு 15,000 கொடுக்குறதுனால உங்களுக்கு இவ்வளோ பெரிய ஸ்க்ரீன் கிடச்சிது. நீங்கள் இந்த 15,000 நான் ஒரு மானிட்டர் வாங்கினாலும் அந்த மானிட்டரோட டிஸ்பிளே குவாலிட்டி வந்து இதை வந்து மேட்ச் கன்ஃபார்மாக பண்ணாது. இவ்வளோ பெரிய ஸ்க்ரீன் வந்து உங்களுக்கு வேணும்னா கன்ஃபார்மாக நீங்கள் M2 MacBook Air 15 இன்ச்சே வாங்குங்கன்னு நான் சொல்லுவேன். அண்ட் பேட்ரி பார்த்தீங்கன்னா ஈஸியாக 10 hours மேலே வருது. எந்த விண்டோஸ் லேப்டாப்பும் உங்களுக்கு 10 hours வருமானு எனக்கு தெரியல. கன்ஃபார்மாக வந்து இது வந்து நீங்கள் ஒரு சர்ஃபிங்கோ ஒரு யூடியூபோ அந்த மாதிரி நார்மல் திங்ஸ் பண்ணிங்கன்னா 10 hours மேலே வருதுன்னு சொல்லலாம். அண்ட் இந்த மாதிரி ஒரு லேப்பில் வச்சு யூஸ் பண்ணும் போது இது வந்து கொஞ்சம் பெருசாக இருக்கனால கரெக்டாக லேப்புக்கு இது ஆன மாதிரி இருக்குது. பட் M2 ஏர் வந்து அந்த லேப்பில் வச்சு யூஸ் பண்ணும்போது கொஞ்சம் சின்னதாக இருக்க மாதிரி இருக்கும், காலில் நீங்கள் இன்னும் கிட்ட வச்சு யூஸ் பண்ணணும். பட் MacBook Air 13 இன்ச் வந்து எங்கே ஒர்க் ஆகும்னா நீங்கள் பருத்துன்னு கூட இப்படி வச்சு லைட்டாக யூஸ் பண்ணலாம். கொஞ்சம் இது வந்து வெயிட் வந்து அதிகமாக இருக்குது 15 இன்ச்சு. அண்ட் சின்னதாக ஸ்பேஸில் வந்து வச்சு தான் யூஸ் பண்ண போகிறீங்க அப்படின்னா அது வாங்கிக்கோங்க. இது வந்து கொஞ்சம் பெருசாக இருக்கனால நிறைய இடம் தேவைப்படுது. ஒரு ப்ராப்பராக டெஸ்கில் வச்சு ரொம்ப நேரம் டெஸ்கில் உட்காந்தோ இல்லை வீட்டில் தான் யூஸ் பண்ண போகிறீங்கன்னா கன்ஃபார்மாக 15 இன்ச் போயிடுங்க. இந்த எக்ஸ்ட்ரா டிஸ்பிளே வந்து அவ்வளோ டிஃப்ரென்ஸ் கொடுக்குது. அண்ட் ட்ராக் பேடும் பெருசாக இருக்குது. இப்போ சம் பீப்புளுக்கு வந்து கை பெருசாக இருந்தால் கன்ஃபார்மாக பெரிய ட்ராக் பேட் இருந்தால் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். அதில் வந்து ரொம்ப சின்ன ட்ராக் பேட். கீபோர்ட் சைஸ் பார்த்தீங்கன்னா அதே சைஸ் தான். ஸோ கீபோர்டில் பெருசாக வித்தியாசம் வராது. ட்ராக் பேட் மட்டும் பெருசாக வேணும்னா 15 இன்ச் வாங்குறது தான் நான் ரெக்கமெண்ட் பண்ணுவேன். அண்டு நிறையா யூடியூபர்ஸ் என்ன சொல்லியிருக்காங்கன்னா 15 இன்ச்ன்றனால பெரிய சேசிஸ் இருக்குது. அந்த பெரிய சேசிஸ்னால ஹீட் மேனேஜ்மெண்ட் வந்து இதில் நிறைய நல்லா நடக்குது அப்படி சொல்லியிருக்காங்க. M2 ஏர் லேப்டாப்ஸ்லேயே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃபேனே கிடையாது, ப்ரோ லேப்டாப்ஸில் மட்டும்தான் ஃபேன் இருக்குது. ஸோ நீங்கள் வந்து எக்ஸ்ட்ராவாக கொஞ்சம் பர்ஃபார்மன்ஸ் ப்ரொஃபஷனல் ரிலேட்டட் திங்ஸ் வந்து பண்ண போகிறீங்கன்னா அப்போ உங்களுக்கு வந்து கண்டிப்பாக உங்கள் மேக்புக் ஹீட் ஆகும். 13 இன்ச் வாங்கினீங்கன்னா அதில் லெஸ் ஸ்பேஸ் தான் உள்ளே இருக்குது, இதில் வந்து மோர் ஸ்பேஸ் இருக்குது, அதனால் எக்ஸ்ட்ராவாக வந்து அந்த ஹீட் வெளியில் போகிறதுக்கான வழி இருக்குது. அண்ட் இது வந்து பர்ஃபார்மன்ஸ்லேயும் வந்து இம்பேக்ட் ஆகுது. அவங்க அந்த பெஞ்ச்மார்க் ஸ்கோர்ஸ்லாம் ட்ரை பண்ணும்போது 15 இன்ச் வந்து M2 MacBook Air 13 இன்ச்சை விட நல்லாவே பர்ஃபார்ம் பண்ணுது. ஸோ ஆல்மோஸ்ட் வந்து M2 15 இன்ச் MacBookஓட ரிவ்யூவை பற்றி நம்ம பார்த்துட்டோம். இதில் வேறு ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்தால் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஆப்பிள் அட்வைஸ். நீங்கள் வந்து இந்த 15 இன்ச் வாங்கலாமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக பட்ஜெட்டில் ஒரு மேக்புக் தேர்ந்தெடுக்கேன்னா கன்ஃபார்மாக 1.25 lakhs இதை வாங்கலாம். ஆல்சோ இதை வாங்கும் போது இப்போது ஆஃபர் போயின்ட்டுருக்கு, அதில் பார்த்தீங்கன்னா ஒரு 20,000 rupees ஏர்பாட்ஸ் 3 வந்து ஃப்ரீயாக தராங்க. அது எப்படி அவைல் பண்ணணும்னா அதை பற்றியும் நம்ம செப்பரேட்டாக ஒரு வீடியோ போட்டிருக்கோம், செக் பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஆப்பிள் அட்வைஸ். சி யூ இன் அ நியூ வீடியோ.